ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்டன் லைஃப் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ரோஸ் பிளான்ட்டுக்கு ஹார்ட் ப்ரூனிங் எப்படி பண்ணலாம் அப்படின்ற டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதை வந்து நான் ப்ராக்டிக்கலாக காட்ட போகிறதில்ல, ஏன்னா என்னோடய பிளான்ட்டுக்கு ஏற்கனவே நான் ஹார்ட் ப்ரூனிங் பண்ணிட்டேன். அப்போ நம்ம ஹார்ட் ப்ரூனிங்கான டிப்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும். நீங்கள் அந்த ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது. ஓகேவா, நம்ம இப்போ வீடியோக்கு போகலாம். ஹார்ட் ப்ரூனிங் அப்படின்றது ரோஸ் பிளான்ட்டில் 95% மேலே இருக்கிற அந்த பிரான்ச்சஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுவோம். அப்போ ஒரு சிலருக்கு பயம் இருக்கலாம், இந்த அளவு வந்து பிளான்ட்டை கட் பண்ணோம் அப்படின்னா பிளான்ட் திரும்ப க்ரோ ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய பிளான்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க இந்த பிளான்ட்டுக்கு 45 மேலே இருக்கும் நான் ஹார்ட் ப்ரூன் பண்ணி. இப்போ பிளான்ட் நல்லாவே க்ரோ ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த பயம் இல்லாமல் இருக்கலாம், ஏன்னா நம்ம கரெக்டான டிப்ஸ் கரெக்டான மெத்தட் ஃபாலோ பண்ணி நம்ம ப்ரூன் பண்ணோம் அப்படின்னா பிளான்ட் வந்து நல்லாவே இருக்கும், எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இப்போ நம்ம என்னென்ன டிப்ஸ் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நம்ம என்ன மந்தில் பிளான்ட்டுக்கு ஹார்ட் ப்ரூன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த டைம் வந்து கரெக்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா கூட ஜனவரி, பிப்ரவரி இந்த மந்தில் நம்ம ஹார்ட் ப்ரூன் பண்ணலாம். ஆனால் எனக்கு பெஸ்ட்டாக தோன்றுறது ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த மந்த் வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா இந்த டைமில் கண்டினியூஸ் ரெயின் இருக்கும், கிளைமேட் கண்டிஷன் வந்து அந்த அளவுக்கு வந்து ஹீட் இருக்காது. இந்த மாதிரியான ஒரு டைமிங்கில் நம்ம ப்ரூன் பண்ணுறோம் அப்படின்னா பிளான்ட் வந்து ஈஸியாக க்ரோ ஆகும். முக்கியமான பாயிண்ட், நம்ம அதிகமான ஹீட் இருக்குது சம்மர் டைம் இந்த மாதிரியான டைம்ல எல்லாமே நம்ம ப்ரூன் பண்ணக்கூடாது. செகண்ட் பாயிண்ட், நம்ம ஹார்ட் ப்ரூன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட பிளான்ட் வந்து நம்ம எந்த அளவு கட் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம தான் செலக்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம பிளான்ட்டோட கண்டிஷன் நம்மளுக்கு தான் தெரியும். அப்போ இந்த பிளான்ட்டை வந்து எந்த அளவு டீப்பாக கட் பண்ணலாம் அல்லது ரொம்பவே டீப் போகாமல் கொஞ்சம் மேலேயே கட் பண்ணலாமா, இது எல்லாமே நம்ம தான் செலக்ட் பண்ணணும். இது எல்லாமே நம்மளோட ஓன் சாய்ஸ். என்னோடய பிளான்ட் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ஏன்னா நான் ரொம்பவே டீப்பாக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த அளவு டீப்பாக கட் பண்ணணும் அப்படின்னாலுமே பண்ணலாம், அல்லது இதை விட இன்னும் கொஞ்சம் ஹைட் விட்டு கட் பண்ணணும் அப்படின்னாலுமே ஓகே தான். இது எல்லாமே நம்மளோட சாய்ஸ் தான். அதே மாதிரி நம்ம பிளான்ட்டில் டைபேக் ப்ராப்ளம் அல்லது பெஸ்ட் ப்ராப்ளம் எல்லாம் இருக்குது அப்படின்னா அப்போது அந்த பார்ட் எல்லாமே கூட நம்ம இந்த மாதிரி ப்ரூன் பண்ணுறப்போ ரிமூவ் பண்ணிடலாம். இதுவுமே நம்ம ப்ரூனிங்கில் இருக்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். பிளான்ட்டில் வந்து டைபேக் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கோ அதை விட கொஞ்சம் கீழே கட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ நம்ம அந்த பிளான்ட்டை வந்து சேவ் பண்ண முடியும். மூணாவது டிப்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம எடுத்துக்கிற ப்ரூனர் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி ப்ரூனர் தான் கரெக்டாக இருக்கும், ஏன்னா நம்ம கட் பண்ண போகிற பார்ட் வந்து நல்ல திக்காக இருக்கும். அப்போ நம்ம ஒரே கட்டில் அந்த ஸ்டெம் வந்து ரிமூவ் ஆகிற மாதிரி நல்ல ஷார்ப்பான ப்ரூனராக இருக்கணும். இன்னொரு முக்கியமான பாயிண்ட், ப்ரூனர் வந்து நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹைட்ரஜன் பெராக்சைடு அல்லது டெட்டால் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த பிளான்ட்டை வந்து கட் பண்ணலாம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நம்ம பிளான்ட்டை கட் பண்ணலாம். நான் இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக கட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் இந்த இடத்துல கட் பண்ணுறேன். ஆனால் இது வந்து ஹார்ட் ப்ரூன் கிடையாது. நான் முன்னே காட்டின மாதிரி நான் ரொம்பவே டீப்பான ஒரு ப்ரூன் பண்ணியிருந்தேன், அதுதான் ஹார்ட் ப்ரூன். இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இந்த இடத்துல கட் பண்ணி காட்டுறேன். நம்ம இப்போ கட் பண்ணப்போ எப்படி ஒரே கட்டில் அந்த ஸ்டெம் வந்து கட்டச்சோ அந்த மாதிரி ஒரு நீட்டான கட்டாக இருக்கணும். அந்த லீஃப் நோட்டுக்கு மேலே தான் நம்ம கட் பண்ணணும், ஏன்னா அந்த லீஃப் நோட்டில் இருந்து தான் நம்மளுக்கு நியூ க்ரோத் வரும். அதே மாதிரி நம்ம கட் பண்ணுற பிளேஸில் அந்த 45 ஆங்கிள் அப்படின்ற மாதிரி ஒரு கிராஸான கட் கொடுக்கணும். அது வந்து அந்த லீஃப் நோட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும்.
மூன்றாவது டிப்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம எந்த பார்ட்லாம் கட் பண்ணணுமோ அதெல்லாமே நம்ம கட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம இந்த பிளேஸை ஃபங்கிசைடு அல்லது அலோவேரா ஜெல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் வச்சு அதை ஃபுல்லாக கவர் பண்ணணும். இல்லை அப்படின்னா அந்த இடத்துல டைபேக் ப்ராப்ளம் வரலாம். நீங்கள் இந்த பிளான்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும், நான் கட் பண்ணி முடித்து இந்த பிளான்ட் நல்லாவே க்ரோ ஆகிடுச்சு. ஆனால் அந்த கட் பண்ண பிளேஸில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நான் கட் பண்ணி முடித்து உடனே அந்த பிளேஸை வந்து நான் ஃபங்கிசைட் வச்சு கவர் பண்ணிட்டேன். இப்போ கூட அதில் எந்த டைபேக் ப்ராப்ளம் மாதிரி எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அப்போ நம்ம கரெக்டான மெத்தடில் கட் பண்ணி நம்ம கரெக்டான மெத்தடில் அந்த ஸ்டெம் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணோம் அப்படின்னா பிளான்ட்டில் எந்த ப்ராப்ளமும் வராது. நம்ம ப்ரூன் பண்ண போகிறோம் அப்படின்னா அது வந்து ஈவினிங் டைமாக இருக்கிறது நல்லது. டே டைமில் ப்ரூன் பண்ண வேணாம். நம்ம கட் பண்ணி பஞ்சு சைட்லாம் வச்சு முடித்து உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வேஸ்ட்டாக கட் பண்ணி எடுத்த பார்ட் எல்லாமே அந்த செடி இருக்கிற ஏரியாவிலேருந்து சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டு உடனே வாட்டர் வச்சு அந்த பிளேஸும் சரி பிளான்ட்டும் சரி நல்லா வாஷ் பண்ணி விட்டுடலாம். இது எதுக்காக அப்படின்னா பிளான்ட்டில் ஏற்கனவே ஃபங்கஸ் ப்ராப்ளம் அல்லது பெஸ்ட் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வாட்டர் வச்சு வாஷ் பண்ணுறப்போ அந்த ப்ராப்ளமாக ஓரளவுக்கு குறைக்க முடியும். இதெல்லாமே நம்ம செஞ்சு முடிச்சுட்டு ஒரு நாள் கேப் விட்டு எல்லா பிளான்ட்டுக்கும் நம்ம ஒரு பெஸ்டிசைடு ஸ்ப்ரே கொடுக்கறது நல்லது. அதே மாதிரி அடுத்து அந்த பிளான்ட்டில் சீக்கிரமாக நியூ க்ரோத் வரணும் அப்படின்னா நான் என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணணும்னோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் பெஸ்டிசைடு எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டு 2 days கேப் விட்டு சீவீட் லிக்விட் வந்து நான் ஸ்ப்ரேவாக கொடுத்தேன். நார்மலாக நம்ம சீவீட் வந்து லிக்விட் ஸ்ப்ரே கொடுக்குறோம் அப்படின்னா ஃபோலியோ ஸ்ப்ரேவாக தான் கொடுப்போம். இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ணி கொடுக்குறப்போ ஈஸியாக பிளான்ட் வந்து எடுத்துக்கும். ஆனால் நம்ம ஹார்ட் ப்ரூன் பண்ணுறப்போ பிளான்ட்டில் சுத்தமாக லீஃபே இருக்காது அப்படின்றப்போ நம்ம அந்த ஸ்டெம் மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அந்த ஃபுல் சாயிலும் கவர் ஆகிற மாதிரி அந்த லிக்விடை வந்து ஸ்ப்ரே வந்து கொடுக்குறோம் அப்படின்றப்போ எனக்கு ரொம்ப சீக்கிரமாகவே நியூ க்ரோத் வர ஆரம்பிச்சுது. அதனால தான் நான் இந்த பாயிண்ட் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம இப்போது வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் நம்மளோட புது சேனல் பற்றி, ஃபன் வித் ஃபேமிலி வ்ளாக். அதை பற்றி தெரியாதவங்களுக்கு அந்த சேனலோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அந்த சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னான உங்களை என்டர்டெயின் பண்ணுற மாதிரியான வீடியோஸ் தான் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்மளோட எல்லா வீடியோஸும் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நம்ம இப்போது இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.